அப்படி என்றால் ரட்சிப்பின் சுவிசேஷம் என்றால் என்ன? இதோ மனம் திரும்புதல். அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் 37 வசனம் முடிய அங்கே மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பும் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடி பிறத்தலும் பொல்லாத சந்தையை விட்டு விளைத்தலை ரட்சித்துக் கொள்வதும் அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் அங்கீகரித்து அப்பம் பிடிக்கதிலும் ஜபத்திலும் உறுதியாய் ஒருமனப்பட்டவர்களாய் தரித்திருத்தலும் இந்த நிலைக்குட்பட்டவர்களை அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 47 வசனத்தை மொழி ரட்சிக்கப்படுவன் ஆவியன் ஏற்றுக்கொள்கிறார். அப்போஸ்தலரிடத்தில் ஞானஸ்நானம் பெறாதவர்கள் எவர்களோ அல்லது ஒரு தீர்க்கதரிசி இடத்திலோ ஒரு போதகர் சுவிசேஷகர் மேய்ப்பர் இவர்களிடத்திலே ஞானஸ்நானம் பெறுகிறவர்களுக்கு அப்போஸ்தலருடைய உபதேசம் கிடைக்கப்படாது, அப்போஸ்தலருடைய ஐக்கியம் கிடைக்கப்படாது. அப்போஸ்தலரால் கொடுக்கப்படுகிற நித்திய ஜீவனுக்கு தகுதிப்படுத்துகின்ற திருவிருந்து அப்பம் கிடைக்கப்படாது. நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்குரிய ஆவிக்குரிய உறுதித்தன்மை கிடைக்கப்படாது. சுருக்கமாக சொல்லுவோம் என்றால் நித்தியத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்குரிய ரட்சிப்பே உங்களுக்கு கிடைக்கப்படாது. அப்போஸ்தலம் இல்லாத சபை மூலமாய் நடப்பிக்கப்படுகின்ற இந்த மீட்பின் ஊழியம் அப்படி என்றால் கர்த்தருடைய பிள்ளையே, அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபம் 2:14 சுவிசேஷம் என்றால் என்னங்க? சபையில் சேர்க்கப்பட்டு விட்ட தேவ ஜனங்களை இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடைய செய்வதற்குரிய பிரசங்கமே, செய்தியே, அதுவே நற்செய்தி, அதுவே சுவிசேஷம். இயேசு கிறிஸ்துவின் மகிமையையும் அதை சார்ந்த மறுரூபத்தையும் அதை சார்ந்த ரகசியவரை மனவாழ் சேர்ந்து கொள்வதையும் அறிய செய்து ஜன சபையை அறிய வைத்து அவர்களை இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் சாயலை அணிந்து கொள்ள செய்ய வைக்கின்ற அறிவுரையே நற்செய்தியே, அதுவே சுவிசேஷம், அதுவே கிருபிங்கால முடிவான அர்ச்சிப்பு. கர்த்தரிய பிள்ளையே, ரட்சிக்கப்பட்டு கர்த்தர் அனுதி சபையில் சேர்த்து வந்தார் வாசிக்கிறோம். சபையில் சேர்க்கப்பட்டாயிற்று ஜலத்தினால் ஆவியினால் மறுபடி பிறந்தவர்களே. பின்பு மத்தேயு 24:14 முடிவுரிந்த ரட்சிப்புடன் சொல்றாரே, அந்த ரட்சிப்பு யாது? அந்த ரட்சிப்பு தான் இயேசு கிறிஸ்துவின் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் சபையில் சேர்க்கப்பட்ட ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் மறுரூப சாயலை அடைந்து கொள்ள செய்வதற்குரிய பிரசங்கத்தை சபையில் ஆவியானவர் கொடுத்து அந்த நச்சீதியை கேட்க வைத்து அவரை சுத்த பொண்ணாக விளங்க வைத்து அவரை அப்படியே மகிமையின் மறுரூபத்தை அடைந்து செய்வதே இறுதியான முடிவான ரட்சிப்பு. அது இருக்கட்டும். அருமையான கர்த்தரிய பிள்ளைகளே, ஆணுபடியினாலே வெளிப்படுத்தல் 17:3 ஆவிக்குள் என்னை வனாந்தரத்திற்கு கொண்டு போனான். இந்த சப்தத்தை கேட்கிற கர்த்தரிய பிள்ளையே, நீங்கள் ஆவிக்குள்ளாகி இந்த நாட்களிலேயே உங்கள் ஆவிக்குரிய ஜீவிதம் மகிமடைந்த ஜீவிதம் என்றால் நீ ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற பொழுதே மகிமையின் ஆண்டவரை தரிசிக்க வேண்டும், மகிமையின் ஆண்டவரோடு பேச வேண்டும், ஆண்டவருக்குள் ஆவிக்குள் ஒன்றித்து விட வேண்டும் என்ற ஆவிக்குரிய திவ்ய நியமங்களுக்கு தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்களின் ஐக்கியம்தான் மனவாட்டி சபை. இப்பொழுது நாம் பரிசுத்த புதிய எருசலேம் மனவாட்டி சபை என்று பெயரை வைத்துக் கொண்டு நாம் ஆராதிக்கிறோம், சரியே. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மகிமை அடைவதற்குரிய ஆவிக்குரிய சுவிசேஷத்தை ஆவியான சபையில் அறிவித்துக் கொண்டே வருகிறார்.
இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டாயிற்றே. அறிவிக்கப்பட்டு அதை கேட்ட இப்பொழுதாகிலும் நீங்கள் உங்களுடைய ஆவியாத்தா சரீரம் கிறிஸ்து இயேசுவின் மகிம் சரீரத்துக்கு ஒப்பான மகிமையை அடைந்த மதுரூபத்தை அடைந்து கொள்ள தகுதி அடைய வேண்டும் என்ற அர்ப்பணிப்பு உங்களில் உருவாக வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்திலே ஏதோ செய்தி கேட்கிறது என்ற நிலையில் கடந்து போவீர்கள் என்றால் நீங்கள் மனவாழ்த்து சபையில் இருந்தும் பிரயோஜனமற்ற நிலையே. காலத்தை நிதானித்துக் கொள்ளாதவர்களே, கிடைக்கப்பட்ட அன்பரும் மருந்தான அந்த வேலையை நீங்கள் உதாசீனப்படுத்திக் கொண்டதன் பலன் மறுரம் அடைய இயலாது. அடையாவிட்டால் உங்கள் சரீரம் பாவ சரீரமாக இருக்கும் என்பது பொருள். பாவ சரீரத்தை உடையவர்கள் சாத்தானின் நாமத்தை தரித்து கொண்டு அவனுடைய இறுதியிலே அவனோடு கூட அக்னிக் கடலுக்குள் செல்ல வேண்டியவளாய் இருப்பீர்கள் என்பதை நாளை ஆவியானவர் இந்த 70 வாரத்தை சார்ந்த வெளிப்படுத்தும் விசேஷ வேத பகுதியில் அடிக்கடி ஆவிக்குள்ளான அனுபவத்தை ஆவியானவர் அங்கு வகையறுத்து எழுதி கொண்டே வருகிறார். கர்த்தரி பிள்ளைகளே, இந்த 3 வசனத்தில் அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்கள் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன். ஆக வனாந்தரத்திற்கு இப்பொழுது யோவான் ஆவிக்குள்ளாகி அந்த 7 தூதர்கள் ஒருவனால் பரவழைக்கப்பட்டு சென்று விட்டான். இப்பொழுது வனாந்தரத்திலே யோவான் இருக்கின்றார். காரணம் என்ன? அங்கே இருந்துதான், அந்த வனாந்தரத்தில் இருந்துதான் 7 தலைகளை 10 கொம்புகளை உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு சிறு ஏறி இருப்பதை காண்கின்றான். அப்படி என்றால் இந்த 7 தலைகளை உடைய இந்த சிறியானவள் அமர்ந்திருக்கின்ற மிருகம், அவள் இப்படி எங்க இருக்கிறாள்? வனாந்தரத்தில் இருக்கிறாள். எந்த காலகட்டத்தில்? அந்தி கிறிஸ்துவின் 7 வருட இறுதியின் வேளையிலே, அல்லது 7 தேவகோப கலசங்கள் ஊற்றப்பட நியமிக்கப்பட்ட 7வது நாள் தேவகோபங்கள் ஊற்றப்பட்டுக் கொண்டிருக்கும் வேளையிலே இவள் இந்த அந்தி கிறிஸ்துவான மனாந்தரத்தில் இருக்கின்றாள். ஆயினால்தான் அந்த தூதன் இருக்கு அழைப்பு கொடுக்கிறான், அவன் இருக்கிற இடத்திற்கு வா என்று. நீ வா, உனக்கு காண்பிக்கிறேன் என்று. கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே வலுசற்பமான அந்தி கிறிஸ்துவானவன் 7வது எக்காலம், ஐ மீன் 7வது தேவகோபகரசு ஊற்றப்படுகிற பொழுது இவன் எங்கே இருக்கிறான்? வனாந்தரத்தில் இருக்கிறான். இதே வேளையிலே வனாந்தரத்தில் முதல் 3 ஆண்டுகள் இறுதியிலே நீங்கள் வெளிப்படுத்தல் 12 அதிகாரம் 6 மற்றும் 14 வசனத்தை நான் வாசிக்கின்ற பொழுது அங்கே ஸ்திரீயானவள் மனவாற்றியானவள் வனாந்தரத்தில் பறந்து போனாள். வாசிங்க 6 வசனம். ஸ்திரீயானவள் வனாந்தரத்திற்கு ஓடி போனாள், அங்கே 1260 நாளளவும் அவளை போசிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. 14 வசனம். ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமுமாக போசிக்கப்படத்தக்கதாய் வனாந்திரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கழுகின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அங்கே ஸ்திரீயானவள் பரிசுத்த புதியரசில் மனவாட்டியானவள் அவள் வனாந்திரத்திற்கு பறந்து போனாள். 6 ஓடி போனாள் என்று எழுதப்படுகிறது. 14 வசனத்தில் அந்தி கிறிஸ்தின் 7 வருட ஆட்சியின் முதல் 3 இறுதியிலே, அதாவது 70 வாரத்தின் பாதி சென்ற வேளையிலே மனவாட்டி சபை வனாந்தரத்திற்கு ஓடி போகிறாள், அல்லது பறந்து போகின்றாள். இவளும் வனாந்தரத்திலே தான் இருக்கிறாள். ஆனால் இவள் வனாந்தரத்திலே இருப்பதின் நோக்கம் என்ன? அவள் பின் 3, அதாவது அரைக்காலம் என்றால் 6 காலம் என்றால் 1 காலங்கள் என்றால் 2 என்றால் 3 காலங்கள், அல்லது 1260 நாள் அளவும் வனாந்திரத்தில் வைத்து
இந்த மனவாட்டியார் போஷிக்கப்படும்படியாய் இவள் மனாந்தரத்து பறந்து போய் பின் அந்த கிறிஸ்துவின் பின் 3.5 ஆண்டுகாலம் முழுவதும் மனவாட்டி சபை போஷிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாள் ஆண்டவரால். அதே பின் 3.5 ஆண்டுகால இறுதியிலே 7வது தேவ கோபக்கலசம் ஊற்றப்படுகிற வேளையிலே, அது ஊற்றப்பட்ட நிலையில் இந்த வலுசற்பம் என்ற அந்திக்கிறிஸ்து வனாந்தரத்தில் இருக்கின்றான். வனாந்தரம் வாழ்க்கை என்பது நியாய தீர்ப்பை அறிவிக்கிறதாக இருக்கிறது. கர்த்தரி பிள்ளைகளே, நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 9-10 வசனங்களை நான் வாசிக்கின்ற பொழுது வாசிங்க. பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களையுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானுடைய மனைவியாகிய மனவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி பெரிதும் இரவுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். கர்த்தரே பிள்ளைகளே, அங்கேயும் இதே 7 தேவ கோபக்கலசம் ஊற்றப்பட நியமிக்கப்பட்ட 7 தேவதூதர்களில் ஒருவன் இங்கே வெளிப்படுத்தல் 17:1-3 வசனங்களிலே அதே 7 தூதர்களில் ஒருவன் தான் யோவானை அழைத்து, நான் அவன் இருக்கக்கூடிய ஆகாயத்திற்கு யோவானை அழைத்து 7 தலையில் 10 கொம்புகளை உடைய சிவப்பு நிறமான அந்திக்கிறிஸ்துவானவன் மனாந்தரத்தில் இருக்கக்கூடிய நிலையை காண்பிக்கின்றான். அதே ஏக சமயத்திலே அதே அந்த 7 தூதர்களில் ஒருவன் வனாந்தரத்தில் இருக்கிறது மட்டுமல்ல, தேவ மகிமை அடைந்த ஆட்டுக்குட்டியான மனைவியாய் மனவாட்டியானவள் அங்கே 7வது எக்கான ஊதுகிற பொழுது அவள் மாறியும் பிதாவின் மகிமடைந்த ஆட்டுக்குட்டியானுடைய மனைவியாக அவள் முழு நிறைவான தகுதி அடைந்த நிலையிலே அவர் மறுரூபம் அடைவதையும் மறுமடைந்து 2வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவதையும் இதே யோவானுக்கு அந்த தூதன் காண்பிக்கின்றான். அதன் பொருள் என்ன? கர்த்தரி பிள்ளைகளே, 7வது தூதன் எக்காலம் ஊதுகிற அதே அந்த வேலையானது அந்த எக்காலமானது தேவ மகிமடைந்த ஆட்டுக்குட்டியாவுடைய மனைவியை மறுமடைந்து அவளுடைய கல்யாணத்திற்கான ரகசிய வருகையில் அவள் மனவாளன் சேர்ந்து கொள்வதற்காக இவள் பறந்து போகிறதை யோவானுக்கு காண்பிக்கப்படுகிறது. இதை காண்கின்ற யோவான் அதே ஏக சமயத்திலே அந்த 7 தூதர்களில் ஒருவன் இந்த வலுசற்பத்துக்கு நேரக்கூடிய அந்த நியாயத்தீர்ப்பு என்றால் வெளிப்படுத்தல் 16:21 நாம் வாசித்திருக்கிறோம். தாழ்ந்து நிறையான பெரிய கல்மலை வானத்திலிருந்து மனுஷன் விழுந்தது என்று வாசிக்கிறோம் அல்லவா? வனாந்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த அந்திக்கிறிஸ்துவும் அவன் நாமத்தை தரித்து கொண்ட யாவரும் மேலும் 7வது தேவ கோபங்கள் ஊற்றப்படுகிற பொழுது ஒரு தாழ்ந்து நிறையான கல் என்றால் நாம் கடந்த நாட்களில் தியானம் செய்திருக்கின்றோம். ஒரு தாளந்து என்றால் 38 கிலோ எடை கொண்ட ஒரு கல் என்பது வேத பண்டிதர்களால் அறிவிக்கப்படுகிறது. அப்படி என்றால் 38 கிலோ எடை கொண்ட கல் மழை அங் பெய்து கொண்டே இருக்கிறது. வானத்தில் இருந்து யோவானை அழைத்த அந்த 7 தேவதூதர்களில் 7 தேவகோபகர்ஸ் ஊற்றும்படி நியமிக்கப்பட்ட 7 தூதர்களில் ஒருவன் என்றால் அந்த ஒருவன் தான் மனவாட்டியை பார்க்கும்படியும் அழைப்பு கொடுத்து பார்க்கின்றான் யோவான். மனாந்தரத்திலே இந்த அந்திக்கிறிஸ்து அவன் மேலும் கல்மலை ஊற்றப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அதையும் பார்க்கும்படி அதே தூதர்களில் ஒருவன் யோவானை அழைப்பு கொடுத்து அதை யோவான் கண் எழுதுகிறார். அப்படின்னு கர்த்தரி பிள்ளையே, முதலாவது ரகசிய வரை நடக்கக்கூடிய சம்பவம் மனவாட்டியானவள் வனாந்தரத்திலிருந்து அவள்
ஆவியானது எடுத்து கொள்ளப்பட்டு கொண்டிருக்கும் நிலையிலே வானத்தின் கல்மலை விழுந்து கொண்டிருக்கிறது. அந்த கல்மலை அவளை தாக்காதபடிக்கு ஆவியானவர் அவளை அந்த நெருக்கங்களுக்கு, கல்மலைகளின் தாக்குதல்களுக்கு இவளை விலக்கி காரணம் மறுரும் அடைந்த மனவாட்டி இவளை ஆவியானவர் தூக்கி செல்கிறார். என்றால் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கன்று முத்திரையாக கொடுக்கப்பட்டவர், கிடைக்கப்பட்டவர், உங்களை அபிஷேகித்தவர் பரிசுத்த ஆவியானவர். 38 கிலோ உடைய அந்த கல்மலை பூமியை நோக்கி விழுகின்ற வேளையிலே அது அந்தி கிறிஸ்துவையும் அவனை சார்ந்த மனுஷர் மேலே விழுகிறது. என்றால் இப்பொழுது எடுத்துக்கொள்ளப்படுவது எப்போ? நிகாதிக்குரிய மண்டலத்திலே இரகசியவரிகள் சபை எடுத்துக்கொள்ளப்படுவது அந்தி கிறிஸ்து வெளிப்படுவதற்கு முன்பாகவே எடுத்துக்கொள்ளப்பட்டுவிடும். நமக்கு உபத்திரம் இல்லை என்று சொல்கிறார்கள், அநேகர் வாதிடுகிறார்கள். அப்படி இருந்தால் திவ்யவாசனாய் யோவானுக்கு அந்த 7 தேவகோப கலசத்தை ஊற்றுமடி நியமிக்கப்பட்ட 7 தேவ தூதர்கள் ஒருவன்தானே, இங்கே வா, தேவ மகிமடைந்த ஆட்டுக்குட்டியான மனைவியாய் மனவாட்டி காண்பிக்கிறேன் என்று எப்பொழுது சொல்லப்படுகிறது? அந்தி கிறிஸ்துவின் 7 வருட இறுதியிலே 7வது தேவகோபகம் ஊற்றப்பட நியமிக்கப்பட்ட அந்த 7வது தூதன் மனவாட்டி காண்பிக்கிறார். எப்படி நடைபெறும் சம்பவம்? அந்தி கிறிஸ்து 7 வருட இறுதியிலே என்றால் அதற்கு முன்னான சம்பவங்கள் முதல் 3.5 ஆண்டு காலத்தில் நடந்த 7 முத்திரையின் காலத்தில் நியமிக்கப்பட்ட உபத்திரவங்கள், பின் 3.5 ஆண்டு காலத்தில் மனவாட்டி சபையில் கைவிடப்பட்ட அவள் சந்ததியான மற்றவர் இரத்த சாட்சியை மறிக்க நியமிக்கப்பட்ட அவளுக்கு மகாபுத்தி காலத்திலே உண்டான அந்தி கிறிஸ்துவையும் அவனை சார்ந்தவர்கள் மேல் தேவன் ஊற்றுகிற அந்த தண்டனை, தேவ கோப கலசம், 7 தேவ கோப கலசங்கள், அதன் தாக்கம் மனவாட்டி சபையிலிருந்து கைவிடப்பட்டவள் சந்ததியான மற்றவர்களுக்கும் கிடைக்கப்படும் தானே? பின்முனை காலத்தில் சிறுவர்கள் முத்திரை போடப்பட்ட 144,000 பேர் மனாந்தர மார்க்கமாய் ஓடி மனாந்தரத்தில் காத்திருக்கிற மனமாற்றியோடு சேரவிடாதபடி அந்தி கிறிஸ்துவான் கடுமையாய் அவரை பாதிப்பான் அல்லவா, கொடை செய்வான் அல்லவா? தேவனும் 7 எக்காலங்கள் அதான் 7 தேவ கோப கலசம் ஊற்றுகிற அந்த வாதையை அந்தி கிறிஸ்துவை சார்ந்தவர்களை ஊற்றும் பொழுது இந்த 1 லட்சம் முத்திரை போடப்பட்ட 144,000 பேருக்கும் அதன் தாக்கம் உண்டாயிருக்கும் தானே? என்றால் சபை எடுத்துக்கொள்ளப்படுவது அந்தி கிறிஸ்துவின் 7 வருட இறுதியிலே. உபத்திரவத்தின் வழியாகவே சபை மனவாட்டியானவள் மகிமின் மறுரும்மடைய தேவனுடைய நேமம் உண்டாயிருக்கிறது என்பதை ஆவிக்குரிய மண்டலமே நீங்கள் அறிந்து கொள்வது உங்களுக்கு நலமான காரியமாயிருக்கும். உபத்திரவம் நீங்கள் பூர்ணமாய் சந்தித்தால் மட்டுமே கர்த்தரி பிள்ளையே, கடந்த இரவு சுமார் 3:15 அல்லது 3:30 இருக்கும், அருமையான தேவனாய் கர்த்தர் திட்டும் தெளிவுமாக பேசிக் கொண்டிருந்தார். நான் சொல்லுகிறதற்கு இந்த வேதத்தை எழுதி கொடுத்த சத்தியாவிய தேவனே சாட்சி. நாராதை நடப்பித்துக் கொண்டிருக்கிற பரிசுத்தாவியானவரே சாட்சி. கர்த்தரி பிள்ளைகளே, உத்தமனே சம்பூர்ணமுள்ளவனாக்கப்படுவான், உண்மை இல்லாமலே பாக்கியவான். உபத்திரவத்தின் காலத்தில் உன் ஆவிக்குரிய நிலையை சத்தியத்தின்படி காத்துக்கொண்டால் மட்டும் பாக்கியவான் ஆக முடியும், ரகசியங்களை சேர்த்துக் கொள்ளப்பட முடியும். முடிவு புரிந்து நிலைத்திருந்தால் மட்டுமே நீ சம்பூர்ணமுள்ளவராக்கப்பட முடியும். சம்பூர்ணம் என்று வேதாகமத்திலே 1 கொரிந்தியர் 1:5 வாசிப்போம். நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்றெல்லாவற்றிலும் சம்பூர்ணமுள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறபடி எல்லா உபதேசத்திலும் எல்லா சத்தியத்திலும்
அதை சார்ந்த எல்லா பரிசுத்தத்திலும், அதை சார்ந்த எல்லா இடுக்கும் ஒடுக்கமுமான பாடுகளின் பாதையின் மத்தியிலும் நீங்கள் சம்பூர்ணத்தை அடைய வேண்டுமே தவிர, குறுக்கு வழியிலே பாடுகள் இல்லை என்று உன்னை ஏமாற்றிக் கொள்கின்ற தவறான உபதேசத்தின் பாதையில் அல்ல சம்பூர்ணம் என்பது இருக்கட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகையினால் இப்பொழுது அந்திக்கிறிஸ்துவின் 7 வருட இறுதியிலே, அதாவது 7வது தேவகோப கலசம் ஊற்றப்படுகின்ற வேளையிலே, வனாந்தரத்தில் இந்த மிருகம் இருப்பதை திவ்யவாசனை கண் எழுதுகின்றார். 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையது என்று பார்க்க முடிகிறது. நாம் 7 தலைகள் என்றால் 7 ராஜ்யங்கள் நாம் கடந்த நாட்களிலே அறிந்திருக்கின்றோம். இந்த மிருகத்தை குறித்து வெளிப்படுத்தல் 12:4 பார்த்திருக்கிறோம். வெளிப்படுத்தல் 13:1 பார்த்திருக்கிறோம். தொடர்ந்து இதே வெளிப்படுத்தல் 17 நாம் பார்க்க இருக்கின்றோம். அருமையான கர்த்தரி பிள்ளைகளை, தானியேல் தீர்க்க தரிசி புஸ்தகம் 2 நேபுகாத்நேச்சருக்கான சொப்பனத்தில் அங்கே 5 ராஜ்யங்கள், ஏன் 2 ராஜ்யங்கள் விடப்பட்டது என்றால், நேபுகாத்நேச்சார் கல்தேய ராஜ்யம், அதற்கு முன்பாக இஸ்ரேலர்கள் 2 ராஜ்யங்களில் உண்டா, அதாவது எகிப்தில் உண்டான உபத்திரவ 400 ஆண்டு காலம் சகித்து கொண்டார்கள். பின்பு அசீரியன் அங்கு 25 ஆண்டு காலங்கள் உபத்திரவத்தை அனுபவித்து விட்டார்கள். ஆகையினால் அந்த 2 ராஜ்யங்கள் இஸ்ரேலருக்கு உண்டான உபத்திரவ காலத்தை, நெருக்கப்படுதின் காலத்தை ஆண்டவர் நேபுகாத்நேச்சாருக்கு காண்பிக்க விரும்பவில்லை. நேபுகாத்நேச்சாருடைய கல்தேய மன்னன் காலம் முதற்கொண்டு இரகசிய வருகை அல்லது பூமியில், தானியேல் 2:44 பூமியிலே ஆண்டருடைய தானோ என்றைக்கு நிலைத்து நிற்கும் ராஜ்யம் எழும்பும் என்று வாசிப்போம். அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. வேறே ஜனம் என்றால் அந்தி கிறிஸ்துவான் சார்ந்த பாவிகளின் ஜனத்திற்கு விடப்படுவதில்லை. உன்னதமான பரிசுத்தவான்களுக்கு அதுக்கு அது கொடுக்கப்படும். தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 7:27 வாசிப்போம். உன்னதமான பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்படும். வேறே ஜனங்கள் என்ற அந்தி கிறிஸ்துவுக்கோ, அவன் நாமத்தை தரித்தவர்களுக்கோ 1000 அரசாட்சி கொடுக்கப்பட மாட்டாது. உன்னதமான வருசுத்தவான் கொடுக்கப்படும் என்றெல்லாம் வேதம் நமக்கு போதிக்கின்றது. ஆகையினாலே அருமையான கர்த்தரி பிள்ளைகளே, இந்த 7 தலைகளும் 10 கொம்புகளை உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததும் சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறியிருக்க கண்டேன்னு சொல்லப்படுகிறது. இந்த 3 மிருகத்தை பற்றி 7 தலை 10 கொம்புகளை மிருகத்தை பற்றி சொல்லப்படுகிறது. அவளுடைய நாமங்கள் என்று 3 நாமங்கள், 5 வாசிப்போம். வெளிப்படுத்த 17:5 மேலும் ரகசிய மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவறுப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. ரகசியம் மகா பாபிலோன் வேசிகளுக்கு பூமியில் உள்ள அருவறுப்புகளுக்கும் தாய், ஆக 3 நாமங்கள் இவன் நெற்றியில் எழுதப்பட்டு இருக்கிறது. ரகசியம் என்ற ஒன்று, 2 மகாபாபிலோன் என்ற ஒன்று, 3 வேசிகளுக்கும் பூமியில் அருவறுப்புகளுக்கும் தாய் என்ற 3 நாமம். அதைத்தான் 1 தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான என்று வேதம் சொல்லுகிறது. அந்த மிருகத்தின் நிலை சிவப்பு நிறமுள்ள மிருகம் என்று சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தரி பிள்ளைகளே, இப்படிப்பட்ட தன்மை கொண்ட அந்த மிருகம் என்ற அந்தி கிறிஸ்துவின் மேல், அதாவது 7 தலைகள், 7 ராஜ்யங்கள், 10 கொம்புகள், ஐரோப்பிய கடைசி நாட்கள் எலும்புக்குடைய 10 நாடுகள், இவைகளின் மேல் இந்த ஸ்திரீ என்ற அந்தி கிறிஸ்து அமருகின்றால் என்றால்,
இவள் அமர்ந்திருக்கக்கூடிய மிருகம் என்றால் பத்து ராஜாக்கள், கடைசி நாட்கள் பத்து ராஜாக்கள், அது ஐரோப் கண்ட்ரிஸ் என்று நாம் கடந்த நாட்கள் தியானம் செய்திருக்கின்றோம். அந்த நாடுகள் அனைத்தும் மேல் இவள் அமர்ந்திருக்கின்றாள் என்றால் இவளுடைய கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டவர்களாய் அந்த பத்து நாடுகள் எழும்பும் என்று நாம் அறிந்துள்ள இருக்கிறோம். தேவனுடைய அறிவிப்பின்படியாய் நேபுகாத்நேச்சார் கண்ட சொப்பனத்திலே பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணும், பாதி இரும்பென்றால் ரோம ராஜ்யம், களிமண் பத்து விரல்கள் என்றால் பத்து ஐரோப்பிய நாடுகள். அவைகளை குறித்து வரும் நாட்களிலே நாம் தியானம் செய்வோம். இப்படிப்பட்ட தன்மை கொண்டவனாய் அந்திக்கிறிஸ்துவானவன் வெளிப்படுவான் என்று சொல்லப்படுகிறது. நாம் நான்காம் வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தல் 17:4. அந்த ஸ்திரீ இரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவறுப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். அருமையான கர்த்தரி பிள்ளைகளே, இந்த ஸ்திரீயானவளுடைய சிங்காரத்தை குறித்து நாம் அறிய முடிகிறது. அந்த ஸ்திரீ என்றால் அந்த அந்தி கிறிஸ்து இரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் இரத்தினங்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு ஆகத்தனை இவள் எப்படியாக அலங்கரித்துக் கொள்கிறாள்? அருமையான கர்த்தரி பிள்ளைகளே, நாம் பல இடங்களிலே நாம் வாசித்திருக்கிறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 28:13 வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் இந்த வலுசுற்பமானவன் பூமியில் தள்ளின பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ ஏதேன் தோட்டத்தில் இருந்த வாசிங்க 13:13. நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், பத்மராகம் புஷ்பராகம் வைரம் படிகப்பச்சை கோமேதகம் யஸ்பி இந்திரநீல மரகதம் மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொண்ணும் உன்னை மூடி கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாக சுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம். அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, இவனுடைய இவன் அந்தி கிறிஸ்து இப்பொழுது நாம் கடந்த நாட்களில் தியானம் செய்தபடி வெளிப்படுத்தல் 28:18 ஏசையா 14:14 வலுசற்பமான பூமியில் விழத்தள்ளப்பட்டதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இவன் விழத்தள்ளும் பொழுது வலுசற்பமாய் தள்ளப்பட்டான். ஆக மனசாட்சியின் காலம் நியாயப்பரமான காலம் என்ற 66 தலைமுறைகளில் இவன் வலுசற்பமாகவே இருந்து காயினில் புகுந்து ஆபேலை கொலை செய்தான், கொலைபாதகத்தை நடப்பித்தான். இப்படியாகவே தேவனுடைய இருதயத்தை மகா அதிகமாய் வசனப்படுத்தினான். தொடர்ந்து நியாயப்பிரமான காலத்தில் பார்க்கிறோம், வலுசற்பமாக இருந்து இஸ்ரவேலர்களை வாக்குத்தத்தத்தின் தேசத்தை பிரவேசிக்க விடாதபடி தடுத்து போட்டான். ஆகையினாலே தேவனாய கர்த்த பூமியிலே இயேசுன்ற நாமத்தில் அவர் அவதரிக்க வேண்டியதாயிற்று. கிருபின் காலத்திலே அல்லது இயேசு மகாராஜா கிருபின் வழியாக தன்னை அர்ப்பணிக்க முடியும் வெளிப்பட்ட காலத்திலே அருமைய ராஜாதி ராஜாவை இவன் எதிர்கொண்டு நின்றான் என்றெல்லாம் ஞானஸ்தானம் பற்றி வனாந்தரத்தை கொண்டு போய் 40 நாட்கள் முடியும் தருவாயிலே அருமை இரட்சகரோடு நேருக்கு நேராக